ஹலோ எவ்ரிவன், ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு உண்டான அந்த எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த ஏப்ரல் 10 ரேஞ்சில் வந்து எக்ஸாம் டேட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் அந்த டேட் வந்து கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷரில் படிச்சுருப்பீங்க. கரெக்டாக இப்போ எக்ஸாம் டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, மே 2nd மே 19 அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, மே 2nd தான் வந்து எக்ஸாம் நமக்கு வரப்போகுதுன்னு நினச்சிட்டு அந்த ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டே நீங்கள் படிங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ கேல்குலேட் பண்ணாலுமே வந்து இன்னிலிருந்து ஒரு 30+4 வந்து நம்ம கையில் இருக்குது. ஆமாம் தானே, இன்னிலேருந்து கேல்குலேட் பண்ணாலும் ஒரு 30+4 கையில் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஒரு 30 நாள் வந்து நீங்கள் கரெக்டாக படித்தா கூட உங்களால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ணிட முடியும். கரெக்டாக நிறைய பேர் வந்து நேரத்தை படித்து முடிச்சிருப்பீங்க, ரிவிஷன் மட்டும் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு 30 நாளுமே வந்து பக்காவாக நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து அழகாக அடித்து தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா 11,000+ வேகன்சி இருக்குது, அதுவும் தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பக்காவான ஒரு சான்ஸ் இது. ஓகேங்களா, இப்போ ஒரு குரல் கூட இருக்குல்ல, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தெய்வமே நம்மளை கைவிட்டுட்டாலும் நம்மளோட முயற்சியால் நம்மளை என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலோட பொருள். கரெக்டாக இப்போ வந்து பாருங்கள், நம்ம முயற்சி பண்ணுற எக்ஸாமுக்காக ஏப்ரல் 10 எக்ஸாம்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறோம், கடவுளும் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸாம் டேட் வந்து தள்ளி வச்சிருக்காங்க, 30 நாள் நம்ம கையில் இருக்குது. இந்த 30 நாள் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் படித்த கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், அழகாக கொண்டு போயிட முடியும். நம்ம அகாடமி சார்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த 30 நாளுமே வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி அழகாக ஒரு ஒரு டாப்பிக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த கரெக்டாக நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் படிங்க, அந்த சாயந்தரம் டைமில் கரெக்டாக ஒரு 7 மணி டைமில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு அப்டேட் வந்துடும், அந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்துடும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடச்சிரும். நான் சொல்லுறது புரிஞ்சுல்ல, ஒரு ஒரு டாப்பிக்குமே வந்து அழகாக நாங்கள் வந்து இந்த ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் கொண்டு போக போகிறோம். எங்கள் சைட்லேருந்து உங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்லேருந்து என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, கைட் பண்ண முடியுமோ எல்லாமே நாங்கள் கொண்டு போகிறோம். ஓகேங்களா, இது நமக்கு கடவுளாக கொடுத்த 2nd ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க. தேங்க்யூ, டேக் கேர்.